காங்கேயம் அருகே வெள்ளக்கோவிலில் பள்ளி வேனை ஓட்டிச் சென்ற ஓட்டுநருக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் அவரின் தன்னலம் இல்லாத செயலால் 20 குழந்தைகள் காப்பாற்றப்பட்டனர். ஆனால் அந்த ஓட்டுநரின் உயிர் பறிபோன நிலையில் இதுபோன்ற திடீர் மாரடைப்பு ஏற்பட காரணம் என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கன்னட சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் முதல் காங்கேயம் அருகே பள்ளி குழந்தைகளை காப்பாற்றிவிட்டு உயிரை விட்ட ஓட்டுநர் வரை 50 வயதிற்குள் மாரடைப்பால் பறிபோன உயிர்கள் ஏராளம். முன்பெல்லாம் வயதானவர்கள், மன அழுத்தம் அதிகம் தரும் வேலை செய்வோர் அல்லது கடுமையான உடற்பயிற்சி செய்தவர்கள்தான் திடீர் மாரடைப்பால் உயிரிழப்பார்கள் என்ற கருத்து இருந்து வந்தது. ஆனால் தற்போது 50 வயதுக்குள்ளாகவே சாமானியர்கள் பலரும் நெஞ்சுவலியால் இறப்பது அதிகரித்துள்ளது. ஒரு சிலர் 30 வயதிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு இறக்கும் நிகழ்வுகளும் ஆங்காங்கே நடந்து வருகின்றன. கொரோனாவின் தாக்கத்திற்கு பின்பே இதுபோன்ற இளம் வயது மாரடைப்பு மரணங்கள் நடப்பதாக கூறப்பட்டாலும் மரபணு மாற்றங்களை முக்கிய காரணமாக கூறுகிறார்கள் மருத்துவர்கள். மருந்துகள் நம்ம கோவிட் டைமில் பார்த்தோம், சில கடுமையான எக்ஸசைஸ் பண்ணும்போது சில பேருக்கு வருது, ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணும்போது இதய துடிப்பு மாறுது. சேனலோ பற்றி சொல்லுவோம், மரபணுக்களில் வர மாற்றங்கள் மூலம் இதய துடிப்பு மாறும்பொழுது சில பேருக்கு வர வாய்ப்பு உண்டு. சில சின்ன குழந்தைகள் 10 வயது 15 வயதுலாம் பார்த்துருக்கோம், அந்த மரபணு மாற்றங்கள் திடீர்னு இதய துடிப்பு தாறுமாறாக போய் அதனால கார்டியாக் அரசு மரணம் சம்பவிக்கலாம். இருதய அடைப்பு வேறு, மாரடைப்பு வேறு என்று விவரித்துள்ளார் இருதய மருத்துவர் முரளிதரன். இந்த மெயின் இரத்த குழாய்கள்லையோ இல்லை பிரிவுகளையோ அடைப்பு வரும்பொழுது அந்த பகுதி, இருதயத்தில் ஒரு பகுதி வந்து டேமேஜ் ஆகும், அதுக்கு ரத்தம் போகாமல் அது வந்து பாதிக்கப்படும். அந்த பாதிப்பு தான் ஹார்ட் அட்டாக். அது சின்னதாக இருக்கலாம், மைல்ட் அட்டாக்கோ மேசிவ் அட்டாக்கோ, இது ரெண்டாவது. ஸோ ஹார்ட் அட்டாக்ங்கிறது இருதயத்தோட ஒரு பகுதி செயலிழக்கிறது, கார்டியாக் அரசு இருதயமே துடிக்காமல் போகிறது. மாரடைப்பு ஏற்பட்டவர்களை முதலுதவி மூலமாக உடனடி, இப்போட சமீபத்தில் ஒரு டெல்லி ஏர்போர்ட்டில் ஒரு கார்டியாக் அரெஸ்ட் பேஷண்ட், ஒரு டாக்டர் வந்தப்போ அவங்க தொடர்ந்து மசாஜ் கொடுத்து உயிர் பிழைத்த நியூஸ் நம்ம மீடியாவில் எல்லாத்தையும் பார்த்தோம். கற்றுக்கிறதுக்கு டாக்டர் இருக்க தேவையில்லை, நர்ஸாவோ டெக்னீஷியன் இருக்க தேவையில்லை, எனி பப்ளிக் கேன் லேர்ன். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மட்டுமே மாரடைப்பில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரே வழி என்றும் கூறுகிறார் மருத்துவர் முரளிதரன். இருதய வியாதி வராமல் தடுப்பு வாழ்க்கை முறைகள், இதய வியாதி வரக்கூடிய இந்த சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, உடலில் இருக்க கொலஸ்ட்ரால் அளவுகள், உடல் பருமன், பல விஷயங்கள் நம்ம கட்டுக்குள்ள வச்சுருந்தா இதய வியாதியை தடுக்கலாம். முறையான உடற்பயிற்சி, முறையான உணவு பழக்க வழக்கங்கள், இது வியாதியை தடுக்கும். நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற வள்ளுவனின் குரலுக்கு ஏற்ப இந்த வயதில்தான் இந்த வியாதிகள் வரும் என்று அலட்சியம் காட்டாமல் மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதே மருத்துவர்களின் அறிவுரையாக உள்ளது.